ஒரு சமயம் பரமாச்சாரியார் காஞ்சி மனத்திலே ஒரு மணி நேரத்துக்கும் மேல அந்த பூஜை நடக்கும் நடுவுலே எதற்காகவும் மாட்டார் ஆராதனை நடக்கிறப்போ பேசவும் மாட்டார் மகா பெரியவா பூஜை பண்றதை தரிசிக்க வந்த கூட்டம் முழுக்க நிரம்பி வழிஞ்சது வழக்கப்படியான ஆராதனைகளை செய்து கொண்டிருந்தார்கள் மகா பெரியவா ஒரு பாட்டி தன்னோட பேத்தியோடு வந்து ஒரு மூலையில் உட்கார்ந்து இருந்தாங்க பெரியவா பூஜை பண்றதை பார்த்து கொண்டு சமயத்திலே அந்த பாட்டி தன் பேத்தி ஏதோ சொல்றதும் அந்த குழந்தை முடியாது இப்பவே வேண்டும் என்று சொல்லி அடம் இருந்தது குழந்தை வீட்டுக்கு போகத்தான் அடம் பிடிக்கிறது பாட்டி சமாதானப்படுத்துகிறாங்க என்று எல்லோரும் நினைத்தார்கள் ஆனால் கொஞ்ச நேரத்திலே அந்த குழந்தை அதோ அந்த பொண்ணு கட்டியிருக்கிற மாதிரி எனக்கும் பச்சை பட்டு பாவாடை வேண்டும் என்று கேட்டு அழர்ந்து எல்லோருக்கும் சத்தமாகவே கேட்டது பாட்டி எவ்வளவு சமாதானப்படுத்தி பார்த்தும் குழந்தை அடம் பிடிப்பதை நிறுத்தவே இல்லை எல்லோரும் தலையை திருப்பி பார்க்கிறார்கள் குழந்தை சமாதானம் ஆகிற மாதிரியும் தெரியவில்லை எந்த குழந்தையோட பட்டு பாவாடையை பார்த்து அப்படி கேட்கிறது என்று புரியவில்லை அந்த சமயத்திலே யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை பண்ணினார் மகா பெரியவா செய்துகிட்டு இருந்த பூஜையை நிறுத்திவிட்டு அந்த பாட்டியை செய்கையாலை கிட்ட கூப்பிட்டார் எல்லோரும் இப்போ அந்த பாட்டியையும் பேத்தியையுமே பார்த்தார்கள் பூஜைக்கு இடைஞ்சல் பண்றதுக்காக கண்டிக்க போகிறார் வெளியில் போகச் சொல்ல போகிறார் இப்படி ஆளுக்கு ஆள் ஒரு மாதிரி நினைத்து பேசத் தொடங்கினார்கள் பாட்டி கூச்சத்தோடு நெளிந்து கொண்டே பெரியவா முன்னாலே வந்தார்கள் அன்போடு அவர்களை பார்த்த பெரியவா ஆசீர்வாதம் செய்யற மாதிரி கையாலே ஜாடை காண்பித்தார் அப்புறம் மடத்து சிப்பந்தி ஒருவரை ஜாடையால் கூப்பிட்டு குழந்தை கேட்கின்ற மாதிரி பாவாடையை கொண்டு வரும்படி ஜாடையாக சொன்னார் இப்போ மாதிரி ரெடிமேடா பாவாடை எல்லாம் கிடைக்காத காலகட்டம் அது அதிலேயும் கண்டிப்பா அஹிம்சா பட்டுத்தான் உபயோகப்படுத்தணுங்கிறது பெரியவரோட கட்டளை இப்படிப்பட்ட சமயத்திலே எங்கே இருந்து அப்படி ஒரு பட்டு பாவாடையை வாங்கி கொண்டு வருதுன்னு குழம்பினார் மடத்த சிப்பந்தி ஆனால் சொல்லி வச்ச மாதிரி மணத்துக்கு பக்கத்திலே இருந்த கடையிலே அந்த குழந்தைக்கே அளவெடுத்து தைத்த மாதிரி பச்சை கலரில் ஒரு பட்டை பாவாடை கிடைத்தது வாங்கி கொண்டு வந்து தந்ததும் அந்த பாவாடையை குழந்தைக்கு கட்டிவிடும்படி விடும்படி ஜாடையாகவே சொன்ன பெரியவா அவளை அப்படியே மனையில் உட்கார வச்சு கன்னியா பூஜை பண்ண ஆரம்பித்து விட்டார் எல்லோருக்கும் ஆச்சரியம் பாட்டிக்கு நெகிழ்ச்சி குழந்தைக்கு பட்டுப்பாவாடை கிடைத்த சந்தோஷம் இப்படி எல்லோரும் சேர்ந்து அன்றைய பூஜை ஆனந்தமாக நிறைவடைந்தது இது நடந்து ஒரு மாதத்துக்கு அப்புறம் மடத்துக்கு அழுது கொண்டே வந்தார்கள் அந்த பாட்டி தன்னோட பேத்தி இறந்து விட்டதாக சொன்னார்கள் மகா பெரியவா கொஞ்சமும் சலனம் இல்லாமல் அந்த பாட்டியை பார்த்தார் அன்னைக்கு நான் சந்திர மவுனீஸ்வர பூஜை பண்ணும் பச்சை பட்டுப்பாவாடை கட்டி கொண்டிருந்த இன்னொரு குழந்தை இருக்கிறதா உன் பேத்தி சொன்னாலே நினைவிருக்கா மற்ற யாருக்குமே அப்படி ஒரு குழந்தை இருக்கிறதாகவே போது அவ மட்டும் எப்படி பார்த்தா என்று கேட்டார் திரு திரு என்று விழுத்தாங்க பாட்டி சுத்தி இருந்த எல்லோரும் பெரியவா ஏதோ என்று ஆச்சரியமா பார்த்தார்கள் நான் பூஜை செய்யறப்ப அம்பிகை வந்து என் மடியிலே உட்கார்ந்து தானும் சேர்ந்து சிவனுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தா அவளைத்தான் உன் பேத்தி பார்த்திருக்கா பாலாம்பிகை கட்டி கொண்டிருந்த மாதிரியே தனக்கும் பாவாடை வேண்டும் என்று கேட்டிருக்கா தெய்வத்தையே நேரடியா தரிசனம் பண்ணின உன் பேத்தி மகா புண்ணியம் பண்ணினவ அவன் நேரடியா மோட்சத்துக்கே போயிட்டா அதனால கவலையே படாதேம்மா அமைதியாக சொன்னார் மகா பெரியவா அம்பிகையே அவர் பூஜை செய்யும்பொழுது நேரில் வருகிறாள் குழந்தையாக அவர் மடியிலேயே அமர்ந்து தானும் சிவ பூஜை செய்கிறாள் என்றால் அவரை எத்தனை பெரிய மகான் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர்